இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வலிவடக்கில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் திருட்டுக்குள் அதிகரித்துள்ளதாக காணி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. கரையோரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையை நாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டு. சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையின் புரிதலின்மை காரணமாக எதிர்க்கட்சிகளால் நாட்டை ஆள முடியாது என பந்துல குணவர்தன தெரிவிப்பு. சபாநாயகருக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசங்களில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் திருடர்கள் புகுந்து பெருமதியான மரங்களை வெட்டியெடுத்து செல்வதோடு வீட்டில் காணப்படும் பெருமதியான பொருட்களையும் களவாடி செல்வதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கடந்த 33 வருட காலமாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த சுமார் 67 ஏக்கர் காணி அண்மையில் உரிமையாளர்களிடம் மீள கையளிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்ட தமது காணிகளுக்குள் உடனே சென்று மீள்குடியேற முடியாத நிலையில் காணி உரிமையாளர்களால் சில நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்வதனால் விடுவிக்கப்பட்ட தமது காணிகள் வீடுகளை நேரில் சென்று பார்வையிட்டு திரும்புகின்றார்கள். இந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் காணப்படும் காணிகளில் வீடுகளில் யாரும் இல்லாத நிலைமையினை பயன்படுத்தி திருடர்கள் அந்த பகுதிகளுக்குள் புகுந்து பயன்தர மரங்களை வெட்டுவதுடன் வீட்டில் காணப்படும் ஜன்னல், கதவு நிலைகள், இரும்பு கம்பிகள் உள்ளிட்டவற்றை களவாடி செல்லும் அதே நேரம் வீடுகளையும் சேதமாக்குகின்றனர். எனினும் திருடர்களிடமிருந்து தமது வீடுகளையும் காணிகளுக்குள் உள்ள பொருட்களையும் ஒரு சில வாரங்களுக்கு பாதுகாத்து தருமாறு இராணுவத்தினர் மற்றும் போலீசாரிடம் தாம் கூறிய போதிலும் அவர்கள் திருடர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க பின்னடிப்பதாக காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடற்கரையோரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையை நாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் தென்பகுதிக்கு தனித்துவமான இடம் உள்ளது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். காலையில் சூழலியல் பூங்காவை மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டு நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பூங்கா 14 ஏக்கர் தரிசு நிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவின் தலைமையில் இந்த கருத்திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதோடு நகர அபிவிருத்தி அதிகார சபையால் இதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு இலங்கை காணி மீட்பு மற்றும் அபிவிருத்தி கூட்டு தாமதத்தால் 440 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பூங்காவுக்காக சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் பெறப்படும் அதே நேரம் பிரதேச மக்களின் விவசாய பயிர்கள் மற்றும் ஏனைய உற்பத்தி பொருட்களையும் மக்கள் விற்பனை செய்யும் வேலைத்திட்டமும் இதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதுபோன்ற திட்டங்களில் கவனம் செலுத்தி அதை நாம் மேலும் மேம்படுத்துவதன் மூலம் இந்த பகுதி மக்கள் பெருமளவு வருமானம் பெற முடியும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் அதே வேளையில் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும். அதன்படி இந்த பகுதியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சரியான சட்டம் கொண்டு வரப்படும். இங்கு கட்டிடங்கள் மாத்திரம் இருந்தால் இந்த பகுதிகளுக்கு யாரும் வருகை தரமாட்டார்கள். முறையான திட்டமிடலின் ஊடாக காலி நகரை சுற்றுலா பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கும் நான் செயற்பட்டு வருகின்றேன். அதன்படி நாட்டின் முக்கிய சுற்றுலா நகரமாக காலி மாறும். சுற்றுலாத்துறை என்பது நாட்டிற்கு விரைவாக வருமானம் தரும் துறையாகும். அதிக வருமானம் செலவழிக்கும் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் நாட்டுக்கு அழைத்து வர முயற்சிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். IMF உடன்படிக்கையின் தவறான புரிதலின் காரணமாக எதிர்க்கட்சிகளால் நாட்டை ஆள முடியாது என நிரூபணமாகியுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். இந்த வருடம் நடைபெறவுள்ள கொழும்பு சர்வதேச திரைப்பட விழாவை ஏற்பாடு செய்வது தொடர்பாக ஊடக அமைச்சின் கீழ்ப்போர் கூடத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் அமைச்சர் அதனை தெரிவித்துள்ளார். ஆனால் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா, பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் போன்ற கல்விமான்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்மைகளை புரிய வைப்பதற்கு கடுமையாக போராடி வருவதாகவும் ஆனால் நல்ல பதில் கிடைக்கவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் ஆதரவின்றி யார் ஆட்சியினை கைப்பற்றினாலும் நாட்டில் 10%ல் ஒரு பங்கை கூட தொடர முடியாது என்பது எதிர்க்கட்சி தலைவர் இந்த தருணத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் அரசாங்கம் கையொப்பப்பட்ட ஒப்பந்தங்கள் இல்லாமல் எதிர்காலத்தில் யார் அரசாங்கத்தை அமைத்தாலும் உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட பிற அமைப்புகளின் ஆதரவின்றி எவராலும் அரசாங்கத்தை நடத்த முடியாது. இந்த விடயங்களை ஆழமாக ஆராயது ஒருவரால் நாட்டின் அரசாங்கத்தை நடத்த முடியாது, நாட்டை கட்டியெழுப்ப முடியாது, நாட்டின் பிரச்சனைகளை அடையாளம் காணவும் முடியாது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள அவநம்பிக்கை பிரேரணைக்கு தாம் ஆதரவு வழங்கவுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு நட்டாங்கண்டல் அரசின் தமிழ்கலவன் பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இதனை தெரிவித்தார். சபாநாயகருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை ஒன்று எதிர்க்கட்சியால் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் அந்த பிரேரணையில் கையொப்பம் விடுவதற்கான கோரிக்கை நமக்கு இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். அந்த அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வரப்பட்டாலும் கூட அதற்கு ஆதரவாக நிச்சயமாக வாக்களிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன அரசினுடைய அல்லது நாடாளுமன்றத்தினுடைய மக்களின் காவலனாக அவர் தன்னுடைய கடமைகளை ஆற்றுவதற்கு தவறுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார்.
இதனிடையே சபாநாயகர் மகிந்த ஜாப அபிவர்த்தனவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணி எதிர்வரும் 19 மற்றும் 20 தேதிகளில் விவாதிப்பதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு தீர்மானித்துள்ளது. அத்துடன் பிரேரணி மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் 20 தேதி மாலை 4:30 மணிக்கு இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ராணுவ உதவி திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அமைச்சுக்கு வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும் இயந்திரங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கான சீன தூதுவர் ஹியூசென் ஹாங், பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமால் குணரத்ன மற்றும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகி ஆகியோரிடம் குறித்த உபகரணங்கள் புதன்கிழமை கையளிக்கப்பட்டது. ராணுவ தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உபகரணங்களை பெற்றுக்கொள்ளும் ஆவணத்தில் ஜெனரல் கமால் குணரத்ன கையெழுத்திட்டதோடு அவற்றை கையளிக்கும் ஆவணத்தில் சீன தூதுவர் கையெழுத்திட்டார். இவ்வாறு கையளிக்கப்பட்ட உபகரண தொகுதியில் வெடிப்பொருட்களை இனம் கண்டு அவற்றை சீரழக்க செய்யும் ஆரியோடி 4000 என்ற ரோபோ இயந்திரங்கள் 18 வெடிப்பொருட்களை ஒரு இடத்தில் பெரிதொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் இயலமையுடைய ஆரியோடி 400 ரக ரோபோக்கள் 18 வெடிப்பொருட்களிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய 10 பாதுகாப்பு அங்கிகள், வெடிப்பொருட்களிடமிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய 10 வாயு தாங்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை செயலிழக்க செய்யும் இயந்திரங்கள் என்பன உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அதிகரித்துள்ளமைக்கு நாட்டின் பிரதான எதிர்க்கட்சிகளின் பலவீனமே காரணம் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதான எதிர்க்கட்சியின் ஆட்சி பொறுப்பேற்க தயாராக இருக்க வேண்டும், ஆனால் பிரதான எதிர்க்கட்சியின் செயல்திறன் குறித்து நிச்சயமற்ற தன்மை நிலவியது. எனவேதான் மூன்றாவது கட்சியின் தோற்றம் நாட்டில் இன்று முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனால் ஆளும் கட்சியின் ஒத்துழைக்க வேண்டிய தேவை பிரதான எதிர்க்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. அதிகம் யோசிக்காமல் பிரதான எதிர்க்கட்சி அரசாங்கத்தோடு ஒன்றுபட வேண்டும். பிரதான எதிர்க்கட்சியை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் அரசாங்கத்தில் சேர விரும்பலாம். அதற்குள் அனைத்தும் சரியாகவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் நடந்து வரும் தவறான புரிதல் இரு கட்சிகளின் தலைவர்களாலும் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கான நேரம் இது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து செயற்பட்டவர்கள். நெருக்கடியான காலத்தில் அவரும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை ஏற்றுக்கொண்டார். அதற்காக நாங்கள் அவரை மதிக்கிறோம் என்றும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சூரிய ஒளி, காற்று மற்றும் மின்சார இணைப்பு ஆகிய துறைகளில் இலங்கை அரசாங்கத்திற்கு சாத்தியமான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்குவதற்கு இந்தியா இணங்கியுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயம் தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த வருடம் இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இந்திய மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொடர்பான கூட்டு செயற்குழுவின் முதல் கூட்டத்தில் இந்திய தரப்பில் இருந்து புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் பூமீந்தர் சிங் பல்லா மற்றும் இலங்கை தரப்பில் இருந்து மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் சுலக்ஷண ஜெயவர்தன் ஆகியோர் தலைமை தாங்கியுள்ளனர். அதன்படி குறித்த கலந்துரையாடலில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவும் கலந்து கொண்டுள்ளதோடு இதன்போதே இந்த உறுதிமொழியையும் அவர் வழங்கியுள்ளார்.